எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது RRB எக்ஸாம் ஜெனரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவு வினாவிடைகள் பகுதி 1. வினாவிடைகள் பகுதி 1. முதல் கேள்வி, 2017 செப்டம்பரில் இந்திய அரசால் மகாரத்னா நிறுவனமாக அறிவிக்கப்பட்ட நிறுவனம் கீழ்கண்டவற்றில் எது? இதுக்கு சரியான விடை பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இரண்டாவது கேள்வி, பின்வரும் பட வரிசையில் பொருந்தாததை விருப்பங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். இதில் வந்து ABCD கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பொருந்தாதது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது மூன்றாவது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கை உண்மை என்று கருதி கீழே கொடுக்கப்பட்டுள்ள முடிவுகளில் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளில் இருந்து எடுக்க முடியும் என்பதை தீர்மானிக்கவும். அறிக்கைகள் சில நாட்காலிகள் சாய்வு மேஜைகளாகும், அனைத்து பெஞ்சுகளும் சாய்வு மேஜைகளாகும். முடிவுகள் சில சாய்வு மேஜைகள் பெஞ்சுகளாகும், சில சாய்வு மேஜைகள் நாட்காலிகளாகும். இதுக்கு சரியான விடை 1 மற்றும் 2 ஆகிய 2 முடிவையும் எடுக்க முடியும். அப்ப இதுக்கு சரியானது இதுதான், 1 மற்றும் 2 ஆகிய 2 முடிவுகளையும் எடுக்க முடியும். அடுத்தது நான்காவது கேள்வி, ரூபாய் எக்ஸ் தொகை 5 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 9% எளிய வட்டியில் முதலீடு செய்யப்பட்டதில் கிடைக்கும் வட்டி, ரூபாய் ஒய் தொகை 4 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 7.5% எளிய வட்டியில் முதலீடு செய்யப்பட்டதில் கிடைக்கும் வட்டிக்கு சமமானதாக உள்ளது. அப்படியெனில் எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்கவும், எக்ஸ் ஈஸ்ட் ஒய்யை கண்டுபிடிக்கவும். இதுக்கு சரியான விடை சி, 2:3. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜோடி வார்த்தைகளுக்கு ஒத்திருக்கும் ஜோடி வார்த்தையினை தேர்ந்தெடுக்கவும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல், குறுக்கு விசாரணை. இதுக்கு சரியான விடை டி, போலீஸ் விசாரணை. போலீஸ் விசாரணை. அடுத்தது ஆறாவது கேள்வி, ஒரு குழுவின் 5 சிறிய எண்களின் சராசரி 15, குழுவில் உள்ள ஒட்டுமொத்த எண்களின் சராசரி 17. இச்சிறு எண்களை விடுத்து பிற எண்களின் சராசரி 18.25 என்றால் குழுவில் மொத்தம் எத்தனை எண்கள் இருந்தன? இதுக்கு சரியான விடை 4, அதாவது 13. இதுக்கு விடை வந்து 13. அடுத்தது ஏழாவது கேள்வி, VWY9 PON15 FSLUDTG 61 AJ என்ற வரிசையின் அடிப்படையில் பின்வரும் தொடரில் இருந்து விடுபட்ட சொல்லை தேர்ந்தெடுக்கவும். VN PF 5U. அடுத்தது என்ன? இதுக்கு சரியான விடை 2, அதாவது UG. அடுத்தது எட்டாவது, 6 Machine. I don't like cricket, I love it. 6 Machine, I don't like cricket, I love it என்ற புத்தகம் மேற்கிந்திய தீவுகளுக்காக சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடும் எந்த ஜமைக்கா கிரிக்கெட் வீரரின் சுயசரிதை? இதுக்கு சரியான விடை கிறிஸ் கெயில். அடுத்தது பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானது பொய்யானது? கூற்றுகள் ஏ, வந்து ஒரு ஆவர்த்தனத்தில் இடமிருந்து வளமாக நகரும் போது உலோகங்களின் வேதியியல் வினைத்திறன் முதலில் குறைந்து பின்னர் அதிகரிக்கிறது. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அலோகங்களின் வேதியியல் வினைத்திறன் தனிம அட்டவணையில் ஒரு கூட்டத்தில் கீழே செல்ல அதிகரிக்கிறது. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கூற்று ஏ சரி, ஆனால் பி தவறு. இதில் வந்து ஏங்கிறது வந்து சரி, பி வந்து தவறு. அடுத்த கேள்வி 10வது கேள்வி, பின்வரும் கேள்வியை படித்து தரப்பட்டுள்ள அறிக்கைகளில் எது எவை கேள்விகளுக்கு பதிலளிக்க போதுமானது, தீர்மானியுங்கள். மனித இரத்தத்தின் நிறம் என்ன? இதில் வந்து அறிக்கைகள் 2 கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எது சரிங்கிறத நம்ம பார்க்கணும்.
முதல் அறிக்கை வந்து நீல நிறம் இளஞ்சிவப்பு என அழைக்கப்படுகிறது, சிகப்பு நிறம் ஆரஞ்சு என அழைக்கப்படுகிறது, ஆரஞ்சு நிறம் மஞ்சள் என அழைக்கப்படுகிறது. அடுத்து இரண்டாவது அறிக்கை வந்து வெள்ளை நிறம் கருப்பு என அழைக்கப்படுகிறது, கருப்பு நிறம் பச்சை என்று அழைக்கப்படுகிறது, பச்சை நிறம் பழுப்பு என அழைக்கப்படுகிறது, மற்றும் பழுப்பு நிறம் சிகப்பு என அழைக்கப்படுகிறது. சரியானது வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது ஒன்று. கேள்விக்கு பதிலளிக்க ஒன்று மட்டுமே போதுமானது, ஆனால் இரண்டு போதுமானது அல்ல. இதுதான் வந்து இதுக்கு சரியான விடை. அடுத்தது 11வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது ஒரு பயோமாஸ் எரிசக்தி ஆதாரத்தின் எடுத்துக்காட்டு அல்ல? பின்வருவனவற்றில் எது ஒரு பயோமாஸ் எரிசக்தி ஆதாரத்தின் எடுத்துக்காட்டு அல்ல? இதுக்கு சரியான விடை அணுசக்தி, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அட்டாமிக் எனர்ஜி. மற்ற மூன்று வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற மூன்றும் பயோமாஸ் எரிசக்தி, விறகு, எத்தனால், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம், இதெல்லாம் வந்து பயோமாஸ் எரிசக்தி. பயோமாஸ் எரிசக்தி ஆதாரத்தின் எடுத்துக்காட்டு அல்ல என்பது இதுக்கு சரியான விடை அணுசக்தி. அடுத்தது 12வது கேள்வி, ஒரு நங்கூரமிடப்பட்ட படகு அலைகளால் உந்தப்பட்டிருக்கிறது, அதன் தொடர் அலைகள் 100 மீட்டர்கள் இடைவெளியில் அமைந்துள்ளது, நகரும் அலைகளின் அலை வேகம் 25 மீட்டர் பெர் நொடிகள் ஆகும், படகின் உந்தல்களின் அடுக்கு நிகழ்வின் அதிர்வெண் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து 0.25 ஹெர்ட்ஸ். அதாவது இந்த காணொலியில் வந்து நான் வந்து கணக்கு பகுதியில் வந்து கேள்விகள் விடையை மட்டும் கொடுக்க போறேன், அது வந்து மற்றொரு காணொலியில் வந்து நம்ம வந்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 காணொலி வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்போ வந்து கேள்விகள் விடைகள் மட்டும் மேக்ஸுக்கு நான் கொடுக்குறேன். அடுத்து 13வது கேள்வி, மகரந்த துகள்கள் இவற்றில் காணப்படுகின்றன, மகரந்த துகள்கள் இவற்றில் காணப்படுகின்றன. இதுக்கு சரியான விடை மகரந்த பை. அடுத்தது 162, 54, 135 மீ பெரு பொது காரணி என்ன? இதுக்கு சரியான விடை 27. அடுத்தது 15வது கேள்வி, டேஸ் தன்னிச்சையான செயல்பாடுகள் மற்றும் உடலின் தோற்றம் மற்றும் சமநிலையை பராமரிப்பதற்கு பொறுப்பாகும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் 2, சிறு மூளை. அடுத்தது 16வது கேள்வி, பிசிசிஐ பாலி உம்ரிகர் விருதை 3 முறை பெற்ற முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? பிசிசிஐ பாலி உம்ரிகர் விருதை 3 முறை பெற்ற முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி. அடுத்தது 17வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கையை குறிக்கும் விருப்பை கண்டறியவும். இந்த கொடுத்திருக்கக்கூடிய படத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கோணங்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் வந்து 18. நல்லா படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இப்போ வந்து கேள்வி விடையை மட்டும் நான் சொல்றேன். அடுத்தது 18வது கேள்வி, பின்வரும் குழுவில் பொருந்தாத படத்தை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஏன்னா பாருங்க, இது நல்லா பாருங்க, 1, 2, அது ஏபிசிடியில் டி மட்டும்தான் வந்து பொருந்தாத ஒன்று. அடுத்தது 19வது, பின்வரும் வரைபடத்தின் வெற்றிடத்தை சரியாக நிரப்பக்கூடிய விருப்பம் கண்டறியவும். நிரப்பக்கூடிய விருப்பம் கண்டறியவும். இதுக்கு சரியான விடை 3. இது வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் அப்போ பாக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது 20வது கேள்வி, குழுவில் உள்ள மற்ற சொற்களை போல் இல்லாத சொற்களை தேர்வு செய்யவும். இதுக்கு சரியான விடை வாத்து. அடுத்தது, ஏன்னா மற்ற மூன்றும் பாருங்க, அணில், காகம், குரங்கு, இதெல்லாம் வந்து என்ன சொல்றது மரத்துல வாழும், அதே மாதிரி என்ன சொல்றது நிலத்துல வாழக்கூடியது, ஆனால் வாத்து வந்து நீர்ல வந்து நீந்தக்கூடியது, மற்றதெல்லாம் நீர்ல வந்து நீந்தாது, அதனால வந்து இது வந்து இதுல வந்து பொருந்தாத ஒன்று. அடுத்தது 21வது, நிறைவுறாத கலவைகள் எரியும் போது டேஸ் தென்படும், மஞ்சள் சுடர். 22வது கேள்வி, பின்வரும் குழுவில் பொருந்தாத படத்தை தேர்வு செய்யவும். இதுக்கு சரியான விடை
சி சி. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது, வி டபிள்யூ அடுத்தது இப்படி இந்த மாதிரி வரும் பாருங்க, வி அடுத்தது டபிள்யூ அடுத்தது இந்த மாதிரி வரும், புரிஞ்சுங்களா? ஆனால் இது வந்து மாற்றி வருது, எம் மாதிரி இந்த மாதிரி வருது, அதனால வந்து இதில் பொருந்தாதது சி, இது மட்டும்தான். அடுத்தது 23வது, சர்வதேச அஸ்ட்ரான் கூட்டமைப்பின் ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட்ட முதல் இந்தியரான முன்னாள் இஸ்ரோ தலைவர் மற்றும் விண்வெளி விஞ்ஞானி யார்? இதுக்கு சரியான விடை உடுப்பி ராமச்சந்திர ராவ். அடுத்தது 24வது கேள்வி, 15 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருளானது 4 மீட்டர் செகண்ட் அடுக்கு -1 என்ற ஒரே சீரான வேகத்தில் நகர்கின்றது, அப்படி என்றால் அந்த பொருள் எவ்வளவு இயக்க ஆற்றலை கொண்டிருக்கும்? இதுக்கு சரியான விடை 120 ஜூல். அடுத்து 25வது, கொடுக்கப்பட்டுள்ள பட வரிசையில் இருக்கும் காலியான இடத்திற்கு சரியாக பொருந்தக்கூடிய படத்தினை விடை பகுதியின் விருப்பங்களில் இருந்து தேர்வு செய்யவும். இதுக்கு வந்து சரியான விடை 4. இதை வந்து இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். அடுத்தது 26வது, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பஸ்லிங் என்பது ZZBUGNIL என்று எழுதப்படுகிறது மற்றும் JIPIJAPA என்பது IPIJAPAJ என்று எழுதப்படுகிறது, அப்படி என்றால் ஸ்விஸ்லெட் என்பது இதே குறியீட்டில் எப்படி எழுதப்படும்? எப்படி எழுதப்படும்? இதுக்கு சரியான விடை 1, ZIWSDELZ. அடுத்தது 27வது கேள்வி, பின்வருவனவற்றில் தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு வந்து 1வது வந்து சி மட்டும், அதாவது வந்து என்னன்னா மெர்குரி மட்டும், ஏன்னா மற்றதெல்லாம் மெட்டலு. மெர்குரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, லிக்விடாக இருக்கும், அதாவது என்ன சொல்றது கொலாய்டல் ஃபார்மில் இருக்கும், அதனால தான் வந்து இது பொருந்தாத ஒன்று. மற்றதெல்லாம் வந்து சாலிட் ஃபார்ம், அதாவது காப்பர் கோல்டு பிளாட்டினம் சில்வர் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது சாலிட் ஃபார்மில் இருக்கும், ஆனால் இது வந்து கொலாய்டல் ஃபார்மில் இருக்கும் மெர்குரி, அதனால வந்து 3 மட்டும் பொருந்தாதது. அடுத்தது 28வது, இதற்கு தீர்வு காணவும், இதற்கு தீர்வு காணவும், 252 ÷ -51 அதுக்குள்ள வந்து 27 -9 -8 + 7 இது வந்து எப்படி எழுதணும்னா பாத்துக்கங்க, 252 இதுக்கு சரியான விட கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தல் வச்சுக்குவோம், இப்போ 51 ÷ 27 ÷ 9 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாவே, இந்த மாதிரி கோடு கொடுத்துருந்தாவே 8 + 7 வந்து இந்த அடைப்பில் இருக்கிற மாதிரி, அப்போ 8 + 7 வந்து எவ்வளோ 15, புரிஞ்சுங்களா? அடுத்தது இது இப்படி வச்சுக்கோ, 252 அப்படி வச்சுக்குவோம், வகுத்தல் இதில் வந்து 51 உள்ள இருக்கிறது வந்து 27, இங்கே வந்து எவ்வளோ வரும் மைனஸ், இதில் வந்து 9 16 அப்போ -6, புரிஞ்சுங்களா? அடுத்தது இதில் எவ்வளோ வரும், 252 வகுத்தல் 51 இந்த அடைப்பை நான் வந்து போடணும், இந்த அடைப்பு போடணும் 51 இதில் வந்து பார்த்தீங்கன்னா -, -, +, அப்போ 27 ÷ 33 வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்தது 252 ÷ இதில் எவ்வளோ வரும், 11 ÷ 3 = 8 4 ÷ 3 = 1 அப்போ 252 ÷ 18 வந்து எவ்வளோ வரும், 14, இதுதான் சரியான விடை, புரிஞ்சுங்களா? இது வந்து இப்படி சால்வ் பண்ணலாம். எப்பவுமே இந்த மாதிரி கோடு போட்டிருந்தாங்கன்னா அப்போ இதனோட அடைப்பு இது வந்து இதுக்கு சமம், புரிஞ்சுங்களா? இதுக்கு சரியான விடை 14. அடுத்தது 29வது கேள்வி, ஒரு வருடத்தில் 25 குழந்தைகள் எடை கூடியதை பின்வரும் அட்டவணையானது காட்டுகின்றது, அப்படி என்றால் சராசரி எடை மதிப்பு எடை அதிகரிப்பு மதிப்பு எவ்வளவு? அதிகரித்த எடையின் விவரம் வந்து கொடுத்துருக்குறாங்க, குழந்தைகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, அப்போ சராசரி எடை அதிகரிப்பின் மதிப்பு எவ்வளவு? இதுக்கு சரியான விடை 2.4%. அடுத்தது 2.4. அடுத்தது 30வது கேள்வி, பின்வரும்
எது இரட்டை இடமாற்ற எதிர்வினை அல்ல. இரட்டை இடமாற்ற எதிர்வினை அல்ல. இதுக்கு சரியான விடை மூன்று. அதாவது Mg3N2+6H2O gives 3MgOH2 2NH3. இதான் வந்து இரட்டை இடமாற்ற எதிர்வினை அல்ல. மற்ற மூன்று வந்து இரட்டை இடமாற்ற எதிர்வினை ஆகும். அடுத்தது 31வது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கை உண்மை என கருதி கொடுக்கப்பட்டுள்ள ஊக கருத்துகளில் எது உள்ளர்த்தம் கொண்டுள்ளது என்பதை தீர்மானம் செய்யவும் செய்யுங்கள். இதில் வந்து அறிக்கை வந்து எக்ஸ் என்ற நிறுவனம் தன்னுடைய நிறுவனத்திற்கு எழுத்தர் பணிக்கு 10 பேர் தேவை என்று அறிவித்துள்ளது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான குறைந்தபட்ச தகுதி இளங்கலை பட்டப்படிப்பு தேறி இருந்தால் போதும். இதில் வந்து ஊகங்கள் வந்து யாரெல்லாம் இளங்கலை பட்டப்படிப்பினை முடித்து இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். 2வது, முதுகலை பட்டப்படிப்பு முடித்தவர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து சரியான விடை 4. அதாவது ஊகம் 1 மற்றும் ஊகம் 2 ஆகிய இரண்டிலும் உள்ளர்த்தம் உள்ளது. அடுத்த கேள்வி 32வது, 42, 63 மற்றும் 105 மீப்பெரு பொது காரணி தான் HCF. இதுக்கு சரியான விடை 21. அடுத்தது 33வது கேள்வி, செல்லின் எந்த நுண்ணுறுப்பு மாஸ்டர் ஆஃப் செல் என அழைக்கப்படுகிறது? சரியான விடை நியூக்ளியஸ். 34வது, 12 டிகிரி செல்சியஸில் தண்ணீரின் இயற்பியல் சார்ந்த நிலை என்னவாக இருக்கும்? இதுக்கு சரியான விடை திரவம். அடுத்தது 35, வெற்றி பெறுபவையே நிலைத்து நிறுத்தப்படும் என்று சொற்றொடரை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஹெர்பர்ட் ஸ்பென்சர். அடுத்தது 36வது கேள்வி, காக்கத்திய அரசர்களால் 12வது நூற்றாண்டில் டேஸ் கட்டப்பட்டது. அதுவே 14வது நூற்றாண்டில் குதுப் சாகி அரச வம்சத்தினால் மீண்டும் எடுத்து கட்டப்பட்டது. இதுக்கு சரியான விடை கோல்கொண்டா கோட்டை காக்காத்திய அரசர்களால் 12வது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அதே 14வது நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குதுப் சாகி அரச வம்சத்தினால் மீண்டும் எடுத்து கட்டப்பட்டது. அடுத்தது 37வது கேள்வி, ஒரு சமபக்க முக்கோணத்தின் இரு சம கோணங்கள் ஒவ்வொன்றும் 3வது கோணத்தினை விட 2 மடங்காக இருக்கும். அப்படி என்றால் 3வது கோணத்தின் அளவு எவ்வளவு? 36 டிகிரி. அடுத்தது 38வது, 350 இன் 58% என்பது 350 இன் 58% என்பது 203. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா இந்த மாதிரி கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 58% அப்போ என்ன பண்ணணும், 58 இன் கீழ் 100 போட்டுக்கணும். எப்பவுமே 58% 1 இன் கீழ் 100 எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணும், 100. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 35 350. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 5 10, இங்கே வந்து 7 5 35, 1 2 2, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை, 29 2 58. அப்போ 29 × 7 வந்து எவ்வளோ, 9 7 63, மீதி 6 2 14 6 20, 203 வந்துருச்சுங்களா? இதான் சரியான விடை. அப்போ இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கேள்விகள் வந்து RRB-ல மட்டும் இல்லை மற்ற போட்டித் தேர்வுகளையும் கேட்பாங்க. மற்ற இந்த மாதிரி பேங்கிங் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, போலீஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை TNPSC எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதாவது மற்ற அதாவது என்ன சொல்கிறது SSC எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கேள்விகள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆங்கிலத்தில் கேட்டால் இந்த மாதிரி 58% of 350 இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது எண்களை வந்து வேறு மாதிரி கொடுத்துருவாங்க. பர்சன்டேஜ் இருக்கிற இடத்த அந்த எண் டிவைடட் பை 100 போட்டுக்கணும், அந்த எண்ணின் கீழ் 100 வந்து போட்டுக்கணும். புரிஞ்சுக்கலா? அடுத்தது 39வது கேள்வி, 5 கிலோகிராம் மற்றும் 10 கிலோகிராம் எடையுள்ள 2 எஃகு பந்துகள் சமமான இயக்க ஆற்றல் கொண்டவை. இவற்றில் ஒரு பந்து வேகமாக நகர்வதாக இருந்தால் எது வேகமாக நகரும்? இதுக்கு சரியான விடை 5 கிலோகிராம் எடையுள்ள எஃகு பந்து வேகமாக நகரும். 5 கிலோகிராம் எடையுள்ள எஃகு பந்து வேகமாக நகரும். அடுத்தது 40வது கேள்வி, பின்வரும் குழுவில் தொடர்பில்லாத படத்தை தேர்ந்தெடுக்கும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. மற்றதெல்லாம் பாருங்க புள்ளி புள்ளியா இருக்குங்களா, ஆனால் இது வந்து பிளஸ்ஸா இருக்குது, அதனால டி. அடுத்து 41வது, கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகள் உண்மை என்று கருதி பின்வரும் முடிவுகளில் எது எவை அறிக்கை
தர்க்க ரீதியாக தொடர்கிறது என கண்டறியும் அறிக்கைகள். சில அலுவலகங்கள், கம்பெனிகள் அனைத்தும் தொழிற்சாலைகள். இதில் வந்து முடிவுகள், சில தொழிற்சாலைகள் அலுவலகங்கள் அனைத்தும் தொழிற்சாலைகள். இதுக்கு சரியான விடை வந்து ஒன்று, முடிவு ஒன்று மட்டுமே தொடர்கிறது, புரிஞ்சுக்கலா. இரண்டாவது வந்து தவறு, முடிவு ஒன்று மட்டுமே தொடர்கிறது. அடுத்தது, அடுத்த கேள்வி 42வது கேள்வி, பின்வரும் வரைபடத்தின் வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான விடை 4. இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக வந்து சரியாக போயிடும். அடுத்தது 43வது கேள்வி, 3 1 ÷ 12 - அதாவது கழித்தல் 1 - 3 ÷ 4 கூட்டல் 2 1 ÷ 2 - 1 1 ÷ 2 - 1/3 இன் தலைகீழ் மதிப்பு எவ்வளவு. இதுக்கு சரியான விடை 2 ÷ 3. இது வந்து மற்றொரு காணொலியில் வந்து நான் வந்து கணக்கு, அதாவது மேக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இப்போ வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது 44வது கேள்வி, குழாய்கள் ஏ மற்றும் பி ஒரு தொட்டியை முறையே 32 மற்றும் 48 மணி நேரத்தில் நிரப்பும். மற்ற குழாய்கள் இயக்கப்படாத போது குழாய் சி அந்த தொட்டியை 64 மணி நேரத்தில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருக்கும் போது குழாய் ஏ மற்றும் சி திறக்கப்படுகிறது. சில மணி நேரம் கழித்து குழாய் ஏ மூடப்படுகிறது. அதே நேரத்தில் குழாய் பி திறக்கப்படுகிறது. இவ்வாறு அந்த தொட்டியானது முழுமையாக நிரம்ப 112 மணி நேரம் ஆகிறது எனில் குழாய் பி எவ்வளவு மணி நேரம் திறக்கப்பட்டிருந்தது. இதுக்கு சரியான விடை 72 மணி நேரம். அடுத்தது 45வது, நிலையாற்றல் மற்றும் இயக்க ஆற்றலின் கூட்டுத்தொகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது. இயந்திர ஆற்றல் மெக்கானிக்கல் எனர்ஜி. 46வது, ஒரு கைகடிகாரத்தில் காலை 6 மணி என்று சரியாக வைத்த பின்பு அந்த கைகடிகாரமானது ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 5 வினாடிகள் அதிகமாக ஓடுகிறது. அப்படி என்றால் சரியாக மதியம் 2 மணியின் போது கைகடிகாரம் என்ன நேரத்தை காட்டும், என்ன நேரத்தை காட்டும். இதுக்கு சரியான விடை 2:40 PM. அது 2:40 காட்டும். அதாவது ஒவ்வொரு நிமிடத்துக்கும் 5 வினாடிகள் வந்து அதிகமாக ஓடிச்சுன்னா அப்போ சரியாக 2 மணியின் போது கைகடிகாரம் 2:40 காட்டும். அடுத்தது 47வது, முதலாவது வார்த்தைக்கு 2வது வார்த்தை எப்படி தொடர்புடையதாக உள்ளதோ அதேபோல் 3வது வார்த்தைக்கு தொடர்புடைய பதிலை தேர்வு செய்யும். மின்சாரம் மின்னோட்டமானி, வளிமண்டலம் அழுத்தம். இதுக்கு சரியான விடை காற்றழுத்தமானி, பாரோமீட்டர். அடுத்து 48வது கேள்வி, பின்வருபவற்றில் எது மோசமான மின்கடத்தியாக உள்ளது. ஏவில் வந்து மைக்கா மற்றும் குவாட்ஸ், பி வந்து உலோகங்கள் மற்றும் ரப்பர், சி வந்து உலோகங்கள் மற்றும் மைக்கா. இதுக்கு வந்து சரியான விடை ஏ மட்டும். அதாவது மைக்கா மற்றும் குவாட்ஸ் மட்டும் மோசமான மின்கடத்தியாக உள்ளது. அடுத்தது 49வது கேள்வி, எது சமன்பாட்டில் கேள்விக்குறி இருக்கும் இடத்திற்கு ஏற்ற விருப்பத்தினை விடை பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான விடை 5 5 ÷ 2 5 ÷ 2. இதை வந்து சால்வ் பண்ணால் 5 ÷ 2 விடை வரும். அடுத்தது 50வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள கணக்கு படமானது விடை பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு படத்துடன் உட்பதிக்கப்பட்டுள்ளது. இந்த விடைக்கான சரியான படம் எது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்தது 51வது, பின்வரும் குழுவில் பொருந்தாத படத்தினை கண்டறியவும். இதுக்கு வந்து சரியான விடை பி. பிங்கிறது தான் வந்து இந்த குழுவிலேயே பொருந்தாத ஒன்று. அடுத்தது 52வது, கால்சியத்துடன் தண்ணீர் வினையாற்றும் போது நிகழ்வதை குறிக்கும் கீழ்கண்டவற்றில் தவறானது எது. இந்த வினை மிகவும் வன்மையற்ற நிலையில் நிகழும். இதான் தவறானது. அடுத்தது, ஒரு குவி ஆடியின் குவிய தூரம் 50 சென்டிமீட்டர், அப்படி என்றால் இதன் திறனை கணக்கிடவும். இதுக்கு சரியான விடை 4D, மன்னிக்கவும் 2D. ஒரு குவி ஆடியின் குவிய தூரம் 50 சென்டிமீட்டர், அப்படி என்றால் இதன் திறனை கணக்கிடவும். இதுக்கு சரியான விடை 2D. அடுத்தது 54வது, 4 தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு சுவற்றிற்கு 21 நாட்களில் வர்ணம் பூசி முடிப்பார்கள்.
ஏழு தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செய்தால் இதே வேலையினை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? 4 தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு சோற்றிற்கு 21 நாட்களில் வர்ணம் பூசி முடிப்பார்கள். 7 தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செய்தால் இதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இதுக்கு சரியான விடை 18 நாட்களில் முடிப்பார்கள். அடுத்தது 55வது கேள்வி. 375 இன் 56% எவ்வளவு? பார்த்துங்க, இப்போ அதே மாதிரி தான் முன்ன எழுதுன இல்லைங்களா, 375 × 56 அதே தான் 100, இந்த மாதிரி போட்டுக்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மாதிரி இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து விடை வந்து 210 கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அடுத்தது 56வது. ஏயும் பியும் ஒரு பணியை 35 நாட்களில் முடிக்க முடியும். ஏ தனியாக பணிபுரிந்து 5 × 7 பாக பணியை முடித்து மீதமுள்ள பணியை பி தனியாக செய்து முடிக்க படித்தால் இப்பணி முடிய 90 நாட்கள் ஆகின்றன. இருவரில் கூடுதல் திறமைசாலியான ஏ மட்டுமே தனியாக பணி செய்தால் எத்தனை நாட்களில் பணி முடியும்? 42. அடுத்தது 57வது கேள்வி. பின்வரும் முறைகளில் எதன் மூலம் சேற்று நீரிலிருந்து தண்ணீரை பிரிக்க முடியும்? இதுக்கு சரியான விடை வடிகட்டுதல். வடிகட்டுதல். அடுத்தது 58வது கேள்வி. எந்த கால்வாய் பசிபிக் மகா சமுத்திரத்தை அட்லாண்டிக் மகா சமுத்திரத்துடன் இணைக்கிறது? அது 1914 திறந்து வைக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை வெள்ளை கடல் கால்வாய். வெள்ளை கடல் கால்வாய். அடுத்தது 59வது கேள்வி. மார்ச் 2018 இந்திய திரைப்பட தணிக்கை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரசூன் ஜோஷி. அடுத்தது 60வது கேள்வி. கொடுக்கப்பட்ட ஜோடி வார்த்தைகளின் அடிப்படையில் விடுபட்ட வார்த்தையினை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு பாருங்க, இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இப்படி ஏபிசிடி எழுதிக்கிங்க 26 வரைக்கும். அப்போ இதில் வந்து ஆறுங்கிறது எத்தனையாவது என்ன? ஆறுங்கிறது பார்த்துங்க, 16, 18. புரிஞ்சுங்களா? அந்த 18 இங்கே எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது ஏங்கிறது எவ்வளவு? 1. ஏங்கிறது 1, அப்போ 1 எழுதிக்கிறாங்களா? 18, 1. அடுத்தது டிங்கிறது எவ்வளவு? 18, 19, 20. புரிஞ்சுங்களா? 20. அப்போ இங்கே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இதுக்கு சரியான இங்கே விடை கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்த போதிலும் நாம் வந்து இதை பார்ப்போம். ஜிங்கிறது எவ்வளவு? ஜிங்கிறது வந்து 7. அடுத்தது ஓ, ஓங்கிறது எவ்வளவு? 6, 12, 12 அப்புறம் 13, 14, 15 வந்துருச்சுங்களா? 15. அடுத்தது டிங்கிறது என்னது? 1, 2, 3, 4. அப்போ ஜி ஓ அடுத்து டி. புரிஞ்சுங்களா? அப்போ காடுக்கு வந்து 7, 1, 5, 4 சரியான விடை. 7, 1, 5, 4 சரியான விடை. அதாவது இந்த காணொலியில் வந்து சில கணக்குகளும் சில கேள்விகளுக்கும் வந்து நான் வந்து எப்படி வந்து விடையளிக்கிறதுன்னு தொகுத்து வழங்கியிருக்கிறேன். இனி வரும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மற்ற கேள்விகள் மாதிரியே வந்துச்சுன்னா அதுவும் வந்து நான் வந்து சால்வ் பண்ணுவேன். இந்த மாதிரி கேள்விகள் எப்போ கேட்டாலும் நீங்கள் வந்து பதில் எழுத ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி அந்த மாதிரி பர்சன்டேஜ் கேள்வி கேட்டாலும் நீங்கள் வந்து விடை எழுத ரெடியாக இருக்கணும். புரிஞ்சுங்களா? அடுத்தது 61வது கேள்வி. வருடாந்திர எருது ஓட்ட பந்தயமான கம்பாலா எந்த இந்திய மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது? கம்பாலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எருது ஓட்டப்பந்தயம். இது வந்து கர்நாடக மாநிலத்தில் நடைபெறும். அதாவது இந்தியாவில் வந்து கர்நாடக மாநிலத்திலிருந்து கம்பாலா, அதே மாதிரி தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு வந்து பிரதான என்ன சொல்றது, ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரி. புரிஞ்சுங்களா? இது வந்து ஓட்டப்பந்தயத்தில், அதாவது ஜல்லிக்கட்டு திருவிழா, காளை அடக்குதல் திருவிழா வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் நடைபெறும். இது வந்து கம்பாலாங்கிறது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தது. அடுத்தது 62வது கேள்வி. எந்த நாளில் தூய்மையான நாடாக இருக்க வேண்டும் என்ற இந்தியாவின் மிகப்பெரிய கனவை நிறைவேற்ற பிரதமர் நரேந்திர மோடி தூய்மை இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்தார்? அதுக்கு பேர் வந்து ஸ்வச் பாரத் மிஷன். இதுக்கு சரியான விடை 2 அக்டோபர் 2014. அடுத்தது ஒரே அளவு விட்டத்தினை கொண்ட 15 குழாய்கள் ஒரு தொட்டியினை 12 நிமிடங்களில் நிரப்பும். உண்மையான விட்டத்தினை விட 2 மடங்கு அதிக விட்டம் கொண்ட 6 குழாய்கள் அதே தொட்டியினை அதே வேகத்தில் நிரப்புவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? இதுக்கு சரியான விடை 7.5 நிமிடங்கள். அடுத்தது 64வது கேள்வி. அணு எண் கொண்ட தனிமம். அணு எண் கொண்ட தனிமம். இதுக்கு சரியான விடை ஹாலஜன் கேஸ். அதாவது
ஹேலஜன் வாயு, ஹேலஜன் வாயு அதாவது 17 அணு எண் கொண்ட தனிமம். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்குது காரம், காரமான உலோகம், ஒரு அரிய வாயு, ஒரு மாற்ற உலோகம், ஹேலஜன். ஹேலஜன்ல தான் 17ங்கிறது வரும். 17 அணு எண் கொண்ட தனிமம் ஹேலஜன். அடுத்தது 65வது கேள்வி. 25.2 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஒயரை 15:25 என்ற விகிதத்தில் பிரித்தால் அதிகபட்ச நீளம் உள்ள ஒயரின் அளவு எவ்வளவு? இதுக்கு சரியான விடை 17.5 மீட்டர். அதாவது இந்த 25.2 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஒயரை 15:25 பிரிக்கும் போது அதிகபட்ச நீளம் உள்ள ஒயரின் அளவு 17.5 மீட்டர். அடுத்தது 66வது கேள்வி. இடப்பெயர்ச்சி மாற்ற விகிதம் எப்படி அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை திசை வேகம். ஆங்கிலத்தில் கேட்கணும்னா த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்ட் வெலாசிட்டி. அடுத்தது 67வது கேள்வி. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கடற்கரை தூய்மை மற்றும் மேம்பாட்டுக்காக தொடங்கியுள்ள ஒரு பரிசோதனை திட்டத்தின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை ப்ளூ பிளாக், ப்ளூ பிளாக், ப்ளூ பிளாக். அடுத்தது 68வது கேள்வி. 3 tan θ இஸ் ஈக்வல் டு 2, அதாவது 3 tan θ சமம் 2 என்றால் 2 sin θ மைனஸ் காஸ் தீட்டா வகுத்தல் 2 cos θ மைனஸ் சைன் தீட்டாவின் மதிப்பை கண்டுபிடிக்கும். இதுக்கு சரியான விடை 1/4, 1/4. அடுத்தது 69வது. வழக்கமான தொகுப்பு குறியீட்டு முறையில் என்பது ஏ யூனியன் பி வெட்டு சி என்பது, அதாவது ஏ யூனியன் பி வெட்டு ஏ யூனியன் சி, இதான் வந்து சரியான விடை. அடுத்தது 70வது. எக்ஸை சுட்டிக்காட்டி ஒய் அவர்கள் எக்ஸ் தான் ஒய்யின் தாயின் ஒரே மகன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஒய்யின் அப்பா எக்ஸுக்கு தாத்தா, இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்க. அடுத்தது 71வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள கணக்கு படமானது விடை பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு படத்துடன் உட்பதிக்கப்பட்டுள்ளது, இந்த விடைக்கான சரியான படம் எது? இதுக்கு சரியான விடை பி, பி. அடுத்தது 72வது கேள்வி. 37, 111 மற்றும் 148 மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடி, அதாவது எல்சியம். இதுக்கு சரியான விடை 444 மீச்சிமா. அடுத்தது 73வது கேள்வி. இவற்றில் அந்த எண் 6 வகுப்படும், இதில் உள்ள எண் வந்து 6 வகுப்படும். அப்போ வந்து இதுக்கு வந்து சரியான விடை ஆப்ஷன் 2, 45678 என்பது 6 வகுப்படும். அடுத்தது 74வது கேள்வி. ஒரு இணைகரத்தின் அடிப்பாகமானது இதன் உயரத்தினை விட 2 மடங்காகும், இந்த இணைகரத்தின் பரப்பானது 392 சதுர மீட்டர், அப்படி என்றால் இதன் உயரம் எவ்வளவு? ஒரு இணைகரத்தின் அடிப்பாகமானது இதன் உயரத்தினை விட 2 மடங்காகும், இந்த இணைகரத்தின் பரப்பானது 392 சதுர மீட்டர், அப்படி என்றால் இதன் உயரம் 14 மீட்டர். அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியை கருத்தில் கொண்டு எந்த அறிக்கை கேள்விக்கு பதிலளிக்க போதுமானது என்று தீர்மானிக்கவும். UVW எதிர்மறை எண்ணாக இருந்து இசட் ஒரு எண்ணாக இருந்தால் பின் இசட் நேர்மறை என்ன? அறிக்கைகள் இசட் சமம் வி மைனஸ் டபிள்யூ. அடுத்து 2வது கூற்று வந்து இசட் 2வது அறிக்கை வந்து இசட் இன்டூ வி சமம் யூ. இதுக்கு சரியான விடை 2 மட்டும் போதுமானதாக இருக்கும்போது 1வது மட்டும் கேள்விக்கு பதில் சொல்ல போதுமானதாக இல்லை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது ஆர்ஆர்பி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம் அதாவது ப்ரீவியஸ் எக்ஸாம் க்வெஸ்சன்ஸ் வந்து நான் வந்து தொகுத்து வழங்கிட்டு வரேன். இதில் வந்து முதல் பகுதி வந்து இது வந்து, இதில் வந்து கணக்கு பகுதி வந்து நான் வந்து கேள்விகள் வினாக்களாக மட்டும் கொடுத்துருக்குறேன். மற்றும் ஒரு காணொலியில் வந்து அதாவது வந்து என்ன சொல்கிறது கணக்கு பகுதிக்கு போகும்போது வந்து ஒவ்வொரு கணக்குகளாக வந்து நாம் வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். தற்போது வந்து நான் வந்து அந்த கேள்விகள் அதற்குரிய விடையை மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து சில கணக்குகளுக்கு வந்து இந்த மாதிரி சதவீத கணக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி ஏபிசிடி மாதிரி கொடுத்தானா, இந்த மாதிரி எப்படி சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால் இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் ஆர்ஆர்பி எக்ஸாம் வினா விடைகள் பகுதி 1 காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. நன்றி.